பிரபல சண்டை பயிற்சியாளர் காலமானதால இப்ப எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. பிரபலங்கள் நிறைய பேர் வந்துட்டு இவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாரணப்பட்டியை சேர்ந்த பிரபல சண்டை பயிற்சியாளரும் நடிகருமான ரத்தினம் அவங்க வயது மூப்பு காரணமா காலமாயிருக்காங்க. அவருடைய வயது 93. 1966 நடிகர் ஜெய்சங்கர் அவங்க நடிச்ச வல்லவன் ஒருவன் இந்த படம் வழியாக சண்டை பயிற்சி மாஸ்டரா அறிமுகமானாரு. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் 1500 மேற்பட்ட படங்கள்ல முன்னாள் முதல்வர்கள் MGR அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கும் NTR இவங்க எல்லாருக்குமே பணியாற்றி இருக்காரு இவங்களுடைய படங்கள்ல. அதே போலதான் நடிகர் சிவாஜி அவர்களுக்கும் அவர் நடிச்ச படங்கள்ல பணியாற்றி இருக்காரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர் அர்ஜுன், நடிகர் விஜய், நடிகர் அஜித் இவர்களுடைய படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. முன்னணி நடிகர்களோட திரைப்படங்கள்ல இவர் பணியாற்றி இருக்காரு. ஏராளமான திரைப்படங்களுக்கு சண்டை பயிற்சி அமைச்சு கொடுத்திருக்காரு. உலக சாதனையா கின்னஸ் புத்தகத்துல கூட 2013 இடம்பெற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவருக்கு கலைமாமணி மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகள் விருது இப்படி பல்வேறு விருதுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவருக்கு 2013 தான் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது வழங்கி இருக்காங்க. இவருடைய உடல் குடியாத்தம் பகுதியில இருந்து இன்று இரவு சென்னை வடபழனிக்கு எடுத்து செல்லப்பட்டு டன்ட் யூனியன் அலுவலகத்துல பொதுமக்கள் மற்றும் சினிமா பிரபலங்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு சனிக்கிழமை மீண்டும் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்து அங்க வந்துட்டு இடுகாட்டுல 3 அளவுல அவருடைய உடல் தகனம் செய்ய இருக்கு. இந்த தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. இதை கேட்ட நிறைய பேர் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா இவரு நிறைய படங்கள்ல வந்துட்டு வேலை செஞ்சிருக்காரு, நிறைய படங்களுக்கு வந்துட்டு சண்டை பயிற்சியாளரா இருந்திருக்காரு. இந்த செய்திய கேட்ட நிறைய பேர் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிட்டாங்க. இவருடைய உடலை வந்து இப்ப பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்க இருக்காங்க. எல்லாருமே மிகப்பெரிய சோகத்துல இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.